கிறிஸ்துவுக்குள் இனிய நண்பர்களே, ஜப ஆதரவாளர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கிரவுன் டிவியின் இனிமையான நேரத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த நாளில் உங்களிடத்திலே நாவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். திருவள்ளுவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நாவு வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துடுங்க. அந்த காலத்திலே ஒரு கடுமையான தண்டனை இருந்தது. அரசர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்கு பிடிக்காத அரசர்களுடைய நாவை துண்டிப்பார்கள். அதே போல் அந்நிய நாட்டுக்கு போய் தங்களுடைய நாட்டினுடைய இரகசியத்தை சொல்லுகிறவர்களை பிடித்து அவர்களுடைய நாவை துண்டிப்பார்கள். துண்டிப்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த ராஜாக்களை என்ன செய்வார்களாம், அந்த யார் துண்டித்தானோ அந்த ராஜா தன்னுடைய சாப்பாட்டு மேஜையின் பக்கத்திலே அவர்களை நாய் போல சுற்றி வர செய்வானாம். அப்படி கடுமையான தண்டனை கொடுத்து அவர்களுக்கு உணவும் கேட்க முடியாது. வாயை திறந்தால் அங்கே அந்த அறுபட்ட நாவுதான் தெரியும். வேதத்தில் இன்னும் நமக்கு சிறப்பாக நாவை குறித்து சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 3:5-6 நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், பார்த்தீங்களா, நாவும் நெருப்பு தான். ஒரு சின்ன நெருப்பு என்ன செய்யணும்னா ஒரு பெரிய காட்டை அழிச்சிருது. அந்த காலத்தில் அடிக்கடி மலைகளில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பார்த்துங்க. அப்போ அதுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த காடுகளுக்குள்ளே போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் பீடியை குடிப்பாங்க பார்த்துக்கங்க. பீடியை குடிச்சிட்டு கடைசியில் கட்டையாக வரும். அந்த கட்டையான அந்த பீடியை அணைக்காமலே வீசி எறிஞ்சிடுவாங்க காட்டுக்குள்ளே. அந்த இலைகளில் அந்த பீடி போய் விழுந்து ஒரு பெரிய தீ, மனிதர்கள் அணைக்க முடியாத அளவுக்கு அந்த தீயை உருவாக்கும். அதே மாதிரி தான் பார்த்துடுங்க, நாவும் ரொம்ப ஒரு சின்ன காரியத்தை பெருசாக்கிடுவாங்க. நம்ம பெண்கள்கிட்ட விசேஷமாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதுக்கு காது மூக்கு கண் எல்லாம் வச்சு அது ஒரு பெரிய தீயாக மாறிடும் பார்த்துடுங்க. வேதத்திலே நாவுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பெருமை பேசும் நாவு, சங்கீதம் 12:3 இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கத்தர் அறுத்து போடுவாராம். பார்த்தீங்களா, பெருமைகளை பேசுகிற நாவே கத்தர் அறுத்து போடுவார். ஒரு ராஜா இருந்தான், நேபுகாத்நேச்சர். அவன் ஒரு நாள் என்ன செய்தான்னா, தான் பெரிய நிறைய கட்டடங்களை கட்டினான். ஒரு பெரிய அரண்மனை கட்டிக்கிட்டு முடிச்சிருந்தான். அந்த அரண்மனையில் மேலே போய் உட்கார்ந்துக்கிட்டு, ஆஹா, நான் கட்டின பாபிலோன் சொன்ன உடனே வேதம் என்ன சொல்லுது, அவன் மனதிலிருந்து தள்ளப்பட்டான் இருக்கு. தான் கட்டினதை அவன் பெருமையாக பேசிக்கொண்டு இருந்தான். ரெண்டாவது, வேதத்திலே கள்ள நாவு என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்குரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினாலே என்னோடு பேசுகிறார்கள். அது என்னையா கள்ள நாவு? அது என்ன அர்த்தம்னா, நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க, இன்னொருத்தங்கிட்ட இன்னொன்று பேசுவாங்க, வித்தியாசமாக மாறி மாறி பேசி அதனுடைய அர்த்தம் என்னென்னா சண்டையாக உண்டாக்குவாங்க. அதுக்கு தான் கள்ள நாவு பார்த்துடுங்க. ரகசியமாக பேசுவாங்க, ஒன்றுக்கு ஒன்று விதமாக பேசி சண்டைகளை எழுப்பி விட்டுருவாங்க. கவனமாக இருக்க வேணும். அதற்கு ஒரு இது யாருன்னா, ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது இந்த சர்ப்பம் வந்து தந்திரமாக பேசிச்சு,
கள்ளனாவோட மெதுவாக போய் என் வாழ்த்த பேசிச்சு. அதனுடைய விளைவு அவங்க அருமையாக வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. அடுத்தபடியாக புறங்குறும் நாவு, நீதிமொழிகள் 25-23, வடகாற்று மழையையும் புறம் கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். இந்த புறங்குறதில் சிலர் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க, மற்றவர்களை பற்றி அழகாக பேசுவாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் வந்து யாரையாவது பற்றி பேசிக்கிட்டு இருப்பார், திடீர்னு அந்த ஆள் வந்துட்டாருன்னா அவருடைய முகம் போகிற பார்க்க, ஆ வாங்க 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 உங்களை பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் அவரை பற்றி அவதூறாக சொல்லியிருப்பார். ஆனால் பேசும்போது உங்களை எப்படி பேசணும் பார்த்தீங்களா, வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். பக்கத்தில் இருக்கிறவருக்கு என்ன சொல்லணுன்னே தெரியாது, அப்படி புறங்கூறி பேசுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, புறங்குறுகிற நாவையும் கண்டிக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு நாவு, பூமி எங்கும் உலாவுகிற நாவு என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 73:9, தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவருடைய நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. பூமி எங்கும் அவங்க நாவு பார்த்தீங்களா. நான் ஒரு தடவை இந்த டிஸ்கவரியில் தற்செயலாக ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதில் இந்த ட்ராகன்னு ஒரு காட்டுவாங்க. அந்த ட்ராகன் என்ன செய்யுதுன்னா, இப்படி 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 நடந்து வர்றதோடு மாத்திரம் இல்லாமல் அது வாயிலிருந்து ஒரு நாக்கு நீளும் பார்த்துடுங்க, பயங்கரமான ஒரு நாக்கு. அந்த நாக்கு நீட்டிக்கிட்டு தான் அது என்ன செய்யுதுன்னா, நடந்து எதையாவது பிடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பச்சோந்தியை பார்த்துருப்போம், மரங்களில் இருக்கோம், இந்த பச்சோந்தி என்ன செய்யும் தெரியுமா, தூரத்தில் ஒரு பூச்சி இருந்தாலும் அது எடு இருந்த இடத்துல தான் இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா அது நாக்கை வேகமாக நீட்டும், நீட்டி அந்த பூச்சி அது நாக்கில் ஒட்டிக்கிடும் பார்த்துடுங்க. அவ்வளவு நீளமான அந்த நாக்கு எங்கே இருந்துன்னா அது வாய்க்குள்ள தான் அப்படியே சுருட்டி வச்சுருக்குமா. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, அது புறங்குறுகிற ஒரு நாவு, பூமி எங்கும் உலாவுகிற. சிலர் எல்லாரை குறித்தும் பேசுவாங்க இல்லையா. சரி, இன்னொரு நாவை குறித்தும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இனிய நாவு, ஸ்வீட், இனிய நாவு. அது என்ன செய்யுமா, நீதிமொழிகள் 25:15, இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். சங்கீதம் 39:1, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் தன் என் வாயை கடிவாளத்தால் அடைக்க வைப்பேன். சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, வார்த்தை அவங்ககிட்ட இருந்து பெறுறதே ரொம்ப கடினம். என் மனைவி அவங்க ஊரில் ஒருத்தரை பற்றி சொல்லுவார், அங்கே நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ராத்திரின்னா அந்த காலத்தில். அப்போ அதை பேசிக்கிட்டே அப்போ அதில் மட்டும் ஒரு பெரியவர் இருப்பாராம், அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வராது. ஆனால் என்ன வார்த்தை வரும்னா, ம் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பார். யார் மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க, அவருக்கு இந்த வார்த்தையை தவிர ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன். கடைசியில் அவருக்கு நல்ல பேர், அதனால் அவரா வார்த்தையை நல்ல வார்த்தையே பேச மாட்டாரியா, ரொம்ப அமைதியான மனிதன். வேதத்திலே 8 விதமான நாவை பற்றி இருக்குது, அதை நம்ம இன்னும் அடுத்த தடவை இன்னும் என்னென்ன நாவுகளெல்லாம். கிறிஸ்துக்களை அருமையானவர்களே, நம்ம நாவினால் பாவம் செய்யக்கூடாது, நம்ம நாவினால் மற்றவர்களை தூஷிக்கக்கூடாது, நல்ல வார்த்தைகளை பேசுகிறதுக்கு நம்ம நாவை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாவு ரொம்ப முக்கியமான உறுப்பு. திருவள்ளுவர்னு ஒன்று சொல்லியிருக்கார் பாருங்கள், தீயினால் சுட்ட பெண்
உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு பத்திடுங்க. எது தீ புண்ணு கூட அறியிருமா, ஆனால் நம்ம நாவினால் மோசமான வார்த்தையை பயன்படுத்தும்போது அது நம்ம உள்ளுக்குள்ள அவரை போய் தாக்கி ஒரு நாள் அந்த புண்ணு ஆறாது. ஆகவே கவனத்தோடு நம்ம ஆண்டவர் கொடுத்த நாவுக்காக ஸ்தோத்திரம், அந்த நாவை நம்ம கவனத்தோடு இனிமையான நாவாக, நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு இனிமையாக இருக்கத்தக்கதாக, சந்தோஷமாக இருக்கிறதாக, நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர் கொடுத்த நாவுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாவை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த மற்றவர்களை ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே, நாவின் பிரதியுத்தரத்தினாலே அவர்களுக்கு சாந்தத்தையும் அன்பையும் நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். கிறிஸ்துக்களை அருமையானவர்களே, செய்தியை கேட்ட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குடும்பமாக தொடர்ந்து இந்த க்ரௌன் டிவியின் நிகழ்ச்சிகளை பாருங்கள். நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ளுவோம், ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் ஜீவிப்போம். அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.